சொர்க்கத்தில் கடைசியா போகக்கூடிய மனுஷன் நிறைய பயம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அழகான மனுஷன், நினைச்சுக்காதீங்க அந்த மனுஷன் நம்மளா கூட இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தில் கடந்து நின்று நரகத்தில் கடந்து கஷ்டப்பட்டு எரி கட்டையாகி நரகத்துடைய அடையாளத்தை வாங்கிட்டு அல்லாஹ் கடைசியில வந்து கேட்பான், யா அல்லாஹ் நரகத்துல ஈமான் கொண்டவங்க யாருமே இல்ல, என்னை எப்படியாவது வெளியேற்றுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களித்தது போல யார் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று உறுதியாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று சொன்னதற்காக அல்லாஹ் சொல்லுவான், என்னால உன்னால முடியாது சொர்க்கத்துக்குள்ள போற வைக்கிறதுலாம், வேற ஏதாவது கேளு. அவன் கேட்பான், யா அல்லாஹ் சொர்க்கத்துல நீ வந்து என்ன சொர்க்கத்து கொஞ்சம் ஏற்பாடு அதை பார்த்து கேட்பான், யா அல்லாஹ் அந்த மரத்துல போய் உட்கார்ந்தவன இது ரொம்ப அசிங்கமா இருக்குது. அல்லாஹ் சொல்லுவான், நீ போய் உட்கார்ந்துக்க, ஆனா இதுக்கப்புறம் இது கேட்க கூடாது. அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் வாக்களிக்கிற இதுக்கப்புறம் இது கேட்க மாட்டேன், கொஞ்ச காலம் போகும் இன்னொரு மரம். அப்படி வாக்குக்கு மாறி செஞ்சுட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய கருணை கடைசியா அல்லாஹ் இடத்துல கேட்பான், யா அல்லாஹ் இந்த சொர்க்கத்துல போயிட்டு வந்தேன் நானு, எனக்கு அனுமதி கொடுத்துரு, உன்னுடைய கருணைக்கு இந்த சொர்க்கத்துல ஒரு வீடு கூட கிடைக்காதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், செப்போ போய் பாத்துக்க. அப்போ அந்த சொர்க்கத்துக்குள்ள போவார் அந்த மனுஷன். போய் பாப்பான், எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஹராமான இடத்துல போய் ஹவுஸ் ஃபுல்லா என்ன செய்வோம், வெளியே வந்துருவோமா இல்லையா, இல்ல பிளாக்ல கூட டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அங்க போய் அப்படி போக முடியாது. அல்லாஹ் வந்து கேட்பாங்க, எல்லாம் ஹவுஸ் ஃபுல்லா இருக்குது, வீடே இல்ல, எனக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுத்துரு. அப்படியா, வீடு வேணுமா, சொர்க்கத்துல உனக்கு இடம் வேணுமா, நீ கற்பனை செஞ்சுக்க, தமன்னா நீ ஆசை வச்சுக்க, உனக்கு என்ன என்ன வேணும் சொர்க்கத்துல ஆசை வச்சுக்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐந்து முறை அவனுக்கு அவகாசம் கொடுப்பான். ஐந்து முறை அவன் ஆசை வச்சதுக்கு அப்புறம் சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், மனிதனே நீ ஆசை வைத்த ஐந்து முறைகளும் உனக்கு கிடைக்கும், இந்த துன்யாவிலே நீ வாழ்ந்ததை போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்க உலகத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், சென்று பார். அந்த மனுஷனுக்கு கோபம் வந்துடும், ரப்பே நீ எவ்வளவு பெரிய மணிக்கு, நீ எவ்வளவு பெரிய அரசன், நான் எவ்வளவு பெரிய ஒரு ஏழை அடிமை, எங்கிட்ட போய் நீ கேள்வி பண்றியூபி, எங்கிட்ட போய் கேள்வி பண்றிய, உள்ளதான் ஒண்ணுமே இல்லை, நானும் நரகத்துல இருந்து கடைசியா வந்திருக்கேன், எனக்கு ஒரு சின்ன வீட்டை கூடன்னு கேட்கிறேன், 5 மூட ஆசை வைக்க சொன்ன சரி அதுவே குடுப்பியாங்கிறத பெரிய விஷயம், ஆனா உலகத்தை மாதிரி 10 மடங்கு உலகம் எனக்கா? அல்லாஹ் சொல்லுவான், நான் மலிக் ஆட்சியாளன், சென்று பார். அவன் போவான், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வாக்களித்ததை பெற்றுக் கொள்வான். யோசிச்சு பாருங்க, நரகத்திலிருந்து கடைசியா வெளியே வரக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் துன்யாவை போன்று 10 மடங்கு பெரிய சொர்க்கத்தை கொடுப்பான் என்றார். ஈமான் கொண்டு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து மரணித்தால் என்ன பாக்கியம்? அங்க என்ன தெரியுமா ஸ்பெஷல், அவரு போவாரு வீட்டுக்குள்ள, வீட்டு கதவு அப்பதான் திறப்பாரு, 2 ஹோலின் பெண்கள் அப்படியே பட்டாடைகளை கொண்டு சொல்லுவார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி யஹ்யா கலனா வ அஹ்யானா லக. அழகா சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க, ரொம்ப காலம் கஷ்டத்துக்கு அப்புறம் உங்களுக்காக எங்களை படைத்த, எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று. என்ன இப்படி இருக்கும் அந்த வார்த்தை கேட்கும் போது? அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துல எனக்கு கொடுத்தது மாதிரி யாருக்குமே கொடுக்கலன்னு சொல்லி. அல்லாஹ் பாத்தீங்களா, அங்க சொர்க்கத்துல கவலை இருக்காது. ஒருத்தர் நம்மளை விட பெருசா இருந்தாலும் கவலை இருக்கும், நம்மளை விட ஒரு ஆள் நல்ல ரேங்க் எடுக்கிறாரு, நம்மளை விட ஒரு அதிகமா சம்பளம் வாங்குறாரு, அவரை பார்த்தாதான் கவலை வரும் நமக்கு, அப்படித்தானே? ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி இந்த துன்யால வாழ சொல்லல. உனக்கு கீழே உள்ளவன பாரு, மேல உள்ளவன பார்த்தாலும் அல்லாஹ்வோட இச்சிரோ சொன்னாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹ் அப்படி மறைச்சிருவான், அப்படி அவரோட கூட தான் இருப்பாரு, ஆனா அவரை பார்க்கும் போது இவரு கீழே இருப்பாரு, இவரை பார்க்கும் போது அவர் கீழே இருப்பாரு. அல்லாஹ் அந்த கவலையே சொர்க்கத்தில் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட சொர்க்கத்தை வாக்களிக்கட்டும் நமக்கு. அதை விட ஸ்பெஷலுங்க, பணம் கிடைச்சாலும் மனைவி கிடைச்சாலும் காசு பணம் கிடைச்சாலும் எதுவுமே சொர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிறது. ஆனால் சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பம்,
மிகப்பெரிய இன்பம் என்னங்க சொல்லுங்க பாப்போம். மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு லக்க. என்ன தெரியுமா, அந்த ரப் வருவான். மனிதர்களே உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுவாங்க, அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துட்ட இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும். அல்லாஹ் சொல்லுவான், என்ன பாத்துக்கப்பா அல்ஹம்துலில்லா. அதுவும் அது எல்லாருக்கும் அல்லாஹ்வை பார்க்க முடியாது. சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அல்லாஹ்வை பார்க்க முடியாது. சில பேரால சில பேர் அல்லாஹ் கூடயே வாழ்வாங்க, அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டே வாழ்வாங்க. அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்மளே ஆக்கட்டும். சில பேர் வருஷ வருஷம், சில பேர் மாசம் மாசம், சில பேர் ஒவ்வொரு நாளுக்கு ஒருக்க இப்படி தரதாக்களை வந்து பார்க்கறதுல இருக்கு. ஆனா அல்லாஹ் சொல்லுவான், கடைசியா கடைசியா சொல்லுவான், அபதா, நான் உங்களுக்கு என்னுடைய பொருத்தத்தை நான் விதித்து விட்டேன், பொருத்தத்தை விதித்து விட்டேன், இனிமேல் உங்கள் மேல் நான் கோபமே பட மாட்டேன். மோடியே கேட்டுக்கொள்ளு.